ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம ஹனி போட் கேக்ஸ். இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணது சாக்லேட்டில் தான். கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. அது சனா பேபியோட பர்த்டேக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு சேம் அதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாக்லேட்ஸ் தான் இப்போ ரெடி பண்ணுறோம். சாக்லேட்டை வந்து நம்ம ஓட்டில் போட்டு செட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கேஷ்நட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெண்டாவது செகண்ட் ட்ரிப்பு நம்ம ஊற்றி வச்சிடலாம் சாக்லேட் எல்லாம். இதே போல் சாக்லேட்டு நட்ஸ் எல்லாம் ஊற்றி வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா அதே கஸ்டமருக்கு வந்து ஆஃப் கேஜி நட்டி ட்ரஃபிள் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ட்ரஃபிளில் வித் நட்ஸோடு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம அந்த கேக்கை ரெடி பண்ண போகிறோம். ட்ரஃபிள் லேயரெல்லாம் வச்சு சிரப்பெல்லாம் ஊற்றி க்ரீமெல்லாம் போட்டு ட்ரஃபிளெல்லாம் ஊற்றியிருக்கோம். ட்ரஃபிளில் கொஞ்சம் நட்ஸும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் வச்சு அதே மாதிரி க்ரீமெல்லாம் போட்டு லேயரில் வந்து ட்ரஃபிளும் சாக்லேட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் க்ரம்ஸும் ஆட் பண்ணி தேர்ட் லேயர் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் ட்ரஃபிள் ஊற்றணும். மேலே சைடில் ஃபுல்லாக க்ரீம் போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ட்ரஃபிள் ஊற்றிக்கலாம். ட்ரஃபிள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி வந்துட்டு இந்த கேக்கு மேலே ஃபுல்லாக நட்ஸ் ஆட் பண்ணணும். மேலே சைடில் ஃபுல்லாக நட்ஸில் நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் நேம் எல்லாம் எழுத இல்லை, ஏன்னா அவங்க சும்மா சாப்பிட்றதுக்காக தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து நம்ம ரெடி பண்ண சாக்லேட் டெக்கரேஷனை ரெண்டு மூணு வச்சு பார்டர் கொடுத்து நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு கொடுத்துக்கலாம். இதுவும் சாக்லேட்டும் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். சாக்லேட் அந்த ரெண்டாவது நம்ம மோல்டில் ஊற்றி வச்சது வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு அதுவும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே வெண்ணிலா ஸ்பாஞ்ச் நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்துலேருந்து நம்ம வந்து 2 கிலோ கேக்குக்கு உண்டான அளவு நம்ம ஒரு ரவுண்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கேக்கில் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். கேக்குக்குள்ளே சிசர் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்க கேக் கட் பண்ணும்போது அதிலேருந்து சிசர் எடுத்து அவங்க கிஃப்ட்டு கட் பண்ணுற மாதிரி. இது ஒரு வெட்டிங் கேக்கு. ஸோ அதுக்காக வந்து நான் இப்போ ரவுண்டாக 2 kgல கேக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ வரும். அதிலேருந்து இப்போ நான் 2 கிலோ கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இதில் லேயர் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ஃபாரஸ்ட் மாடலில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர் வச்சு நம்ம இது ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு மேலே சைட்லலாம் க்ரீம் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டேன். நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா அந்த சிசர் வைக்க மறந்துட்டேன். நான் உங்களுக்கு அந்த சிசர் காமிஷன்லையே பேக் பண்ணது, அது வைக்க மறந்துட்டு நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம்தான் நான் சிசர் வைக்கலன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திருப்பி அதிலேருந்து க்ரீமெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டபுள் ஒர்க் ஆயிடுச்சு இந்த கேக்கில். திருப்பி அந்த மேலேருந்து அந்த க்ரீம் எல்லாமே எடுத்துட்டேன். எடுத்து சென்டரில் அப்படியே கட் பண்ணி சிசர் அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டேன். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து க்ரீம் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்லேருந்து ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சிசர் எங்கே இருக்குங்கிற அடையாளமும் வச்சுட்டு நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் வெல்வெட் கேக் வந்து ஆறதுக்காக லேயர் போட்டு வச்சிடலாம். அந்த லேயர் போட்டு வச்சதை ஆறட்டும். திருப்பி நம்ம இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து திருப்பி மேலே பார்த்திங்கன்னா ரெட் கலர் கிளேஸ் கொடுத்து சைடில் ரெட் கலர் டிப் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் சாக்லேட் டெக்கரேஷன் வச்சிடலாம். அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த சாக்லேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதை டிசைன் பண்ணி நேம் எழுதி கொடுத்துக்கலாம். நம்ம அந்த கேக்கில் ஹாப்பி மேரிட் லைஃப்னு எழுதியிருக்கோம். எழுதி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம அங்கே ஆற வச்சுருந்த ரெட் அலர்ட் வந்து நான் லேயர் போட்டேன். அது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக கேட்டிருந்தாங்க. ஹைட்டு கம்மியாக கொடுத்துட்டு கேக்கு கொஞ்சம் பெருசாக வர மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த கேக்கை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக ரெட் க்ரம்ஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடலாம். மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். சைடில் சும்மா லைட்டாக க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் டெக்கரேஷன் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம்.
சாக்லேட்டும் வச்சு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதுவும் ஃப்ரீசரில் வச்சுட்டு கஸ்டமர் டெலிவரி கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஃபிட்னஸ் ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு நேம் எழுதியிருந்தேன். அடுத்த கேக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 kg பிளாக் ஃபாரஸ்ட். ரொம்ப நேரம் முன்னாடியே லேயர் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ வந்து நான் அது ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ கேக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோ ஒட்டிடலாம். கேக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இதான் ஃபோட்டோ. ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோ அவங்க அனுப்புனது அவ்வளோக்கு கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கிளியராக அனுப்ப சொன்னால் அவங்கள்ட்ட வேறு ஃபோட்டோ இல்லை அப்படின்னாங்க. அதனால் வந்து அப்புறம் இந்த ஃபோட்டோவே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு இதே வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம அதை பார்டர் போட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஃபுல்லாக பிளாக் ஃபாரஸ்ட்டோட க்ரம்ஸை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே ஸ்டிக் ஒன்று வச்சு கொஞ்சம் செரீஸ் எல்லாம் வச்சு நேம் எழுதி நம்ம பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை வந்து பஸ்ஸில் கொடுத்து விட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணது வந்து வெனிலா ஃப்ளேவரில் ஒரு கேட்டோட ஃபேஸ் மாதிரி ஒரு கேக்கு. பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க. இந்த கேக் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்க டைம் ரொம்ப பத்தலை, டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுவுமே ரெடி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி செஞ்ச கேக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வ்ளாக் இதோட முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம்.